பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த ஆளுமையை சந்திச்சிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சந்திக்க இருக்கிற ஆளுமை ஓவியர் நாவலாசிரியர் திரு ஸ்ரீனிவாசன் நட்ராஜன் அவர்கள் அவரை பற்றிய ஒரு காணொளியை பார்க்கலாம் நாவலாசிரியரும் ஓவியருமான சீனிவாசன் நட்ராஜன் தஞ்சை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் சென்னை கவின்கலை கல்லூரியில் தன் பட்டப்படிப்பை முடித்த சீனிவாசன் நட்ராஜன் கடந்த முப்பது ஆண்டுகளாக பல கண்காட்சிகளை நடத்தி வருகிறார் நவீன காலத்திற்கு ஏற்ற உள்ளீடுகளைப் பெற்று விளங்குபவை சீனிவாசனின் ஓவியங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் இவரது நோட்புக் கவிதைகள் என்ற முதல் கவிதை தொகுப்பு வெளியானது விடம்பணம் தாளடி காகிதப்பூ போன்ற இவரின் நாவல்கள் வாசகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது அச்சப்படத் தேவையில்லை புனைவு நம்மோடுதான் பேசுகிறார்கள் போன்ற கட்டுரை தொகுப்புகளையும் சீனிவாசன் நடராஜன் வெளியிட்டுள்ளார் மெய்ப்பொருள் கலை இயக்கிய இதழ் மற்றும் பதிப்பகத்தையும் இவர் நடத்தினார் கனையாளி இதழின் இணையாசிரியராகவும் பணிபுரிந்துள்ளார் சீனிவாசன் நடராஜன் நாம் அறக்கட்டளையை நிறுவி ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு அறக்கட்டளையின் மூலம் பரிசும் வழங்கி வருகிறார் சீனிவாசன் நடராஜன் கலைத்துறையில் இவரின் சேவையை பாராட்டும் விதமாக தமிழக அரசு கலை மாமணி விருதை வழங்கி கௌரவித்துள்ளது அழிந்து வரும் செவ்வியல் மற்றும் தொல்லியல் கலைகளை பாதுகாப்பதற்காக நண்பர்களுடன் கலை பாதுகாப்பு இயக்கம் ஒன்றையும் தொடங்கியிருக்கிறார் பொதிகையின் நம் விருந்தினர் பகுதிக்காக அவர் தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் வணக்கம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் ஓவியராக உங்களுடைய பயணத்தின் தொடக்கம் பதிப்பு ஓவியத்தில் வந்து வெவ்வேறு பாணிகள் இருக்குது அதில் உங்களுடைய பாணி அப்புறம் டிஜிட்டல் யுகத்தில் நீங்கள் சந்தித்த சவால்களை பற்றி சொல்லுங்கள் என்னுடைய ஆரம்ப காலம் அது மன்னார்குடியில் பிறந்தது அப்புறம் சீர்காழிங்கிற ஊரில் தான் வளர்ந்தேன் நான் அங்கே சொக்கலிங்கம்னு சொதவேலைக்காரர்களுடைய வண்ணக்காரர்கள் குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் வந்தவங்கள்கிட்ட நான் ஓவியம் கற்றுக்கிட்டது அதுக்கப்புறம் சூரியமூர்த்தின்னு ஒரு நவீன ஓவியர் இந்தியாவில் மிகவும் பிரபலமாக அறியப்பட்டவர் அவர்கிட்ட தான் நான் நவீனம் பற்றி பயிற்சி எடுத்தது அதுக்கு பிறகு சென்னை ஓவியக் கல்லூரியில் படித்தது அங்கே பதிப்போவியத்தை பிரதானமாக பண்ணணும் பெயிண்டிங் தான் எனக்கு மெயின் அதில் பதிப்போவியத்துறையில் எனக்கு ஆர்வம் இருந்தது எச்சிங் இன்டாக்லியோ மாதிரியான பதிப்போவிய டெக்னிக்ஸு அப்புறம் ஆசிட் ஃப்ரீ டெக்னிக்ஸ் வந்த வந்தது அதை நம்ம பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு டிஜிட்டல் எராக வரும்போது அது கூடவே நாமளும் பயணப்பட ஆரம்பித்தோம் விவான் சுந்தரம் தான் அதுக்கு முன்னோடி இந்தியாவில் விவான் சுந்தரத்துக்கு அதை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி தான் நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளே போனோம் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு காலகட்டத்திலேயே மெட்ராஸில் பென்டா மீடியா பென்டா ஃபோர் துவக்கப்பட்டுருச்சு அப்போது சிலிகான் வேலி கிராஃபிக்ஸ் சிஸ்டம்ஸு அதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ அது கூடவே சேர்ந்து சாஃப்ட்வேர் கற்றுக்க ஆரம்பித்தோம் ஸோ சாஃப்ட்வேர் வழியாக டிஜிட்டல் பிரிண்ட் அண்ட் பெயிண்டிங்ஸ்குள்ளே வந்தோம் இப்படி தான் நம்ம வந்து டிஜிட்டல் கேஜட்ஸ்குள்ளேயும் டிஜிட்டல் சாஃப்ட்வேர்ஸ்குள்ளேயும் அப்புறம் சாஃப்ட்வேர்க்கு பின்னாடி நாம் என்னவாக இருக்கோம் அதெல்லாம் டூலாக மாதிரி நாம் என்னவாக இருக்கும் என்ன அதில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த இடத்த நோக்கி என்ன இந்த காலம்னா ரெண்டாயிரம் அப்படி சொல்லலாம் அதுக்கப்புறம் ஹிந்து தான் வந்து பயனரின் டிஜிட்டல் ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்புறம் அஞ்சலி ஒரு ப்ரொஃபைல் எழுதினாங்க ஸோ டிஜிட்டல் வந்து மெல்ல மெல்ல இங்கே ஒரு ப்ரின்ட் மேக்கிங்கில் டிஜிட்டல் ஒரு ஆஸ் அ ஆர்ட் ஃபார்மாக மாற தூங்குற காலகட்டத்தில் தான் நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம் மூன்று நாவல்கள் உட்பட கிட்டத்தட்ட எட்டு புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கீங்க ஒரு ஓவியராக உங்கள் பயணத்தை தொடக்கின நீங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து இலக்கியத்தை நோக்கி எழுத்தை நோக்கி நகர்ந்தது இந்த டிரான்சிக்ஷன் எப்படி நடந்தது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் என்னால் பெருசாக நான் ஒரு ஃபுட்பால் பிளேயராக ஆகணும் தான் நினச்சி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன் பட் அதில் என்னால் பெருசாக எனக்கு எனக்கு கொஞ்சம் உடல் ரீதியான சில சிரமங்கள் இருந்ததுனால உடனே அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ட்ராயிங் பேச்சு போட்டி ஏதோ ஒன்று கற்று போட்டி எழுதுறது அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும் உங்களுக்கு அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் நான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வண்ணக்காரர்கள் குடும்பத்துலேருந்து காழி சுந்தர் எம்சி சேகர் இந்த மாதிரியான அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களோட கோயில் வேலைக்கு போக ஆரம்பித்து அங்கே சுண்ணாம்படிக்க ஆரம்பிச்சு அங்கே படம் வரைய ஆரம்பித்து அங்கே பொம்மை செய்ய ஆரம்பித்து சுதை செய்ய ஆரம்பித்து அதுக்கு வண்ணம் தீட்டுற வேலை அப்புறம் தங்கரை இயக்கு ஓட்டுறது இப்படி அதனுடைய பரிமாணங்களுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை வந்து பழகிடும் உங்களுக்கு ஒரு கிராஃப்ட் வந்து உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே ஒரே மாதிரியான சிலைகளை செய்துகிட்டே இருப்போம் ஒரே மாதிரியான வண்ணத்தேடல் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும் ஆர்டில் அப்படி வந்து ஓவியம் ப்ராக்டிஸ் ஆகும்போது இதே பீரியடில் பார்த்திங்கன்னா ஒரு லைப்ரரி ரங்கநாதன் லைப்ரரி சயின்ஸ் அவரோட ஊரில் தான் நான் இருந்தேன் அந்த சீர்காழிங்கிற ஊரில் அங்கே வந்து லைப்ரரிக்கு சொந்த கட்டடம் கிடையாது இன்றைக்கும் கிடையாது சொந்தமாக கட்டடம் அது வாடகை கட்டடத்தில் தான் இருக்கும் அந்த வாடகை கட்டடம் மாறும்போதெல்லாம் நாங்களும் அந்த லைப்ரரி கூடயே பயணம் பயணப்படுவோம் இந்த புக்ஸாக எடுக்கிறது ஸோ பு புத்தகங்கள் எங்கள் கையில் வாசிக்க கிடைக்கும்போது ஜானகிராமனோ எம்வி வெங்கட்ராமன் கரிச்சாங்குஞ்சி அல்லது இப்போ சிறுகதையில் வந்து இவர் முத்சாமி சாகன் சாமியோ இப்போ படிக்கிறதுக்கு நமக்கு லைப்ரரியிலேருந்து லைப்ரரியன் வழியாகவே நமக்கு கிடைக்கும் இந்த புத்தகம் நல்ல புத்தகம் படிச்சுப்பார் அப்படின்னு அப்படி தான் பழைய பேருந்து நிலையத்தில் வந்து வருஷா வருஷம் ஒரு பஸ் வந்து நிற்கும் அந்த பஸ்ஸு ஃபுல்லாக வந்து ரஷ்யன் டிரான்ஸ்லேட்டர் புக்ஸ் இருக்கும் இருபது பைசா முப்பது பைசாவுக்கு வாங்க முடியும் நல்ல பெரிய புக்கு கெட்டி அட்டையில் நிறைய ஓவியங்களோடு இருக்கும் ஸோ அதை வந்து நாங்கள் இந்த படியில் ஏறி அப்படியே பார்த்து அங்கேயும் படிக்கலாம் பஸ்ஸுக்கு உள்ளே உட்காந்தோம் திருப்பி இப்படியே இறங்கி வரும்போது ஏதோ ஒரு புத்தகம் வாங்கிட்டு வருவோம் சில புத்தகங்கள் இலவசமாகவே கொடுப்பாங்க சின்ன சின்ன புத்தகங்கள் அப்படி தான் உங்களுக்கு தஸ்தவஸ்கியோ அப்படிதான் உங்களுக்கு மற்ற எல்லா ரஷ்யன் ரைட்டர்ஸோ இல்லை மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது இது எல்லாமே ஸ்கூல் டேஸ்க்குள்ளேயே நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து உங்களுக்கு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு புத்தகங்கள் ஃப்ரீயாக கொடுப்பாங்க வந்து அப்புறம் அண்ணாவின் தம்பிக்கு எழுதிய கடிதம் அப்புறம் இந்த மாதிரியான கலைஞருடைய நாடகங்கள் இதெல்லாம் புத்தகம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க பசங்களுக்கு இப்படி வந்து ஒரு தமிழ் வாசிப்பாளனா உள்ள பள்ளிக்கூடம் வர ஆரம்பிச்சிருச்சு உள்ளுக்குள்ளே ஸோ இந்த ஹேபிட் தான் என்ன பண்ணுச்சுன்னா லைப்ரரிக்கு ஈவினிங் ஆனால் லைப்ரரி போகிறது இப்படி ஆகும்போது தான் பென்கர் மாதிரியான சினிமா பென்கரோ டென் கமாண்ட்மெண்ட்ஸோ சின்டலை இந்த சாரி அந்த மாதிரியான திரைப்படங்களை பார்க்குறதுக்கு அது பதினோரு மணிக்கு போடுவான் சன்னியாயிரு எல்லா சன்னியாயிரும் பதினோரு மணியில் சில படங்கள் அப்படி பார்க்க ஆரம்பிச்சு இப்படி தான் வந்து உங்களுக்கு விஷுவல் லாங்குவேஜ் ஆர்ட் இது மூணும் உங்களுக்கு கூடையே அந்த சிலபஸ் இல்லாமல் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும் இது ஒரு லைஃப் ஸ்டைல் இந்த லைஃப் ஸ்டைலில் இருந்து நாம் வந்து எப்போ வந்து நாம் சரி நம்ம படம் வரையலாம் நம்ம வந்து எழுதலாம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு சின்ன காதல் இருக்கும் காதல் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனுபவத்தில் எதையும் நாம் வெளியில் காமிக்க மாட்டோம் நாம் பண்ணுவோம் ஏதோ அம்மா பார்ப்பாங்க அப்பா பார்ப்பாங்கன்னா காதல் தான் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ எக்ஸ்ப்ரெஷனை வெளியில் காமிக்கிறதுக்கான ஒரு இடத்த கொடுக்கும் அப்போது ஒரு பொ ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு படம் வரைஞ்சு கொடுப்போம்னா அதே பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கவிதை எழுதுவோம் இந்த காதல் தோல்வி என்ன பண்ணுன்னா அதை புத்தகமாக போட வைக்கும் அப்படி தான் நான் தொண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் அந்த நோட்புக் கவிதைகள் போட்டேன் நான் நோட்புக் கவிதைகள் தான் முதல் எழுத்து தொண்ணூற்றி ஒன்றுலேயே என்னோடய பெயிண்டிங் எக்ஸிபிஷன் ஏர்போர்ட்டில் நடந்தது ஸோ இது ரெண்டும் ஒன்றா நடந்தது நவீன கவிஞர்களுக்கு ஒரு ஒரு ஆண்டும் ஆத்மானா மரக்கட்டளையின் சார்பாக ஒரு விருது ஒன்று வழங்கிட்டு இருக்கீங்க ஆத்மனாம் மரக்கட்டளை பற்றியும் அந்த விருதுகள் பற்றியும் எதனால் வந்து கவிஞர்களுக்கு தேர்ந்தெடுத்து ஒரு விருது கொடுக்க வேண்டிய அவசியம் அப்படின்றத பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஆத்மனாம் வந்து லைப்ரரிகள்லேயே அறிமுகமாக இருந்தாலும் நாங்கள் இங்கே ரீஜனல் சென்டர் இங்கே ஓவியர்களுக்காக ஒன்று எம்ஜிஆர் காலத்தில் துவக்கப்பட்டு இன்றைக்கும் செயல்பாட்டில் இருக்குது அங்கே வந்து பக்கத்தில் ஞான அவங்களோட அலுவலகம் நிறைய எழுத்தாளர்கள் அந்த ரீஜனல் சென்டருக்கு வருவாங்க அப்படிதான் எனக்கு ஞா ஆத்மநாடைய புத்தகம் எனக்கு அறிமுகம் அந்த கவிதைகள் என்னை பெருசாக தொந்தரவு பண்ணிச்சு அப்புறம் ஆத்மநாமுடைய மறைவு அவர் எண்பத்தி நாலு எண்பத்தாறுல இன்னமும் இறந்துடுறாரு டிசம்பர் மாதம்னு நினைக்கிறேன் நம்ம இப்போது டிசம்பரில் தான் பேசிகிட்ருக்கோம் ஸோ அந்த மறைவுக்கு பிறகான அவருடைய வாழ்க்கை அவருடைய அழா அந்த பத்திரிகையுடைய இது எல்லாம் நான் படிக்க ஆரம்பிச்சது கல்லூரியில் நான் படிக்கிற காலத்துலேயே அதுக்கப்புறம் ஒரு முப்பது வருஷம் நான் வேறு எங்கேயோ ட்ராவல் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு நாள் பார்க்கும்போது அவருக்கு பற்றின மீட் அவரை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியோ அவர் நினைத்த விஷயங்களை செய்யலாம்னோ பெருசாக இங்கே ஒன்றும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு பெருசாக நடந்த மாதிரி தெரியல அப்போ அப்பாட்ட கேட்டேன் இந்த மாதிரி பண்ணலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணலான்னு ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணோம் மூன்று அடுக்கு தேர்வு முறை வெளி மாநிலங்கள்லேருந்து வேறு லாங்குவேஜில் இருந்து தான் வந்து சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறது அப்புறம் விருது பெறக்கூடிய அவர்களுக்கான ஒரு மோனோகிராஃப் வெளியிடுறது அவங்கள பற்றிய அவங்க படைப்புகள் பற்றிய கட்டுரைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக வெ வெளியிடுறது அது நல்ல ஒரு விழாவாக நடத்துகிறது இப்படி தான் அதோட அதை பிளான் பண்ணும் எதுக்காக ஒரு கவிதையை கொண்டாட வேண்டும் அல்லது கவிஞனை கொண்டாடணும் அப்படின்னா லாங்குவேஜ் நம்மளை நம்முடைய லாங்குவேஜினுடைய தொன்மத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அது ப்ரோஸா இல்லை அது போயிட்ரியாக தான் இருந்திருக்கு பொயிட்ரியில் வந்து நம்ம தொன்மத்தை நிறைய நம்ம அடையாளம் காண்றோம் எடுக்கிறோம் மீட்டு உருவாக்கம் பண்ணுறோம் அதை ஆவணமாக்குறோம் அதனுடைய காலங்களை தீர்மானிக்கிறோம் அந்த காலத்தை வச்சு நாம் மொழியினுடைய காலத்தை சொல்கிறோம் இந்த மொழி தன்னை புதுப்பிச்சுக்கிட்டதாகவோ அல்லது புதுப்பி கொண்டே வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரேஸ் வேணும் அப்படின்னா இந்த மொழியில் இயங்கக்கூடிய கவிஞர்களை அவர்களுடைய கவிதைகளை அல்லது கவிதை போக்குகளை நீங்கள் சரியாக அடையாளம் காட்டினா மட்டும்தான் நீங்கள் மொழியை புதுப்பித்து கொண்டதாக மொழி தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டிருக்கிறது அல்லது புதிய போக்குகளை நோக்கி புதிய சிந்தனைகளை நோக்கி போகுது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி அடையாளம் காட்டுறதுக்கு நிறைய நிறுவனங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது அதில் அரசு சார்ந்து அரசு சாராத அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் செயல்பட்டுகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நானும் ஒரு ஆத்மநாமனுடைய பெயரில் ஆத்மநாமனையும் நாம் வந்து நினைவு கூறு கூறும் விதமாக மொழிக்கான புதிய போக்குகளையும் அதனுடைய அடையாளத்தையும் மொழியை புதுப்பித்து கொண்டதற்கான மார்க்கேஜையும் சொல்ல முடியும் நான் நம்பினேன் அதுதான் ஆத்மநாம இருக்க ஓவியம் அப்படின்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அதே மாதிரிதான் இலக்கியம் அப்படின்றதும் இப்போ ஒரு கலை வடிவத்தில் இருக்க தான் ஒரு கலைஞரை வந்து இன்னொரு கலை வடிவத்தில் நோக்கி தள்ளுதா எதனால வந்து இந்த ஒரு கலை வடிவத்துலேருந்து இன்னொரு வடிவத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் எதனால ஏற்படுது கலை அப்படின்னா ரெண்டு இருக்கு ஒன்று பைனரியா சொன்னால் ஒன்று பிரச்சாரம் ஒன்று கலை கலை வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கணும் முதல்ல நிலை நிறுத்திக்கணும் புதுப்பிச்சுக்கணும் தொன்பமாக இருக்கணும் அல்லது அது ஒரு வரலாற்றை உருவாக்கணும் அல்ல புதுசாக இருக்கணும் புதிது புதிதாக வரணும் இப்படி கலைக்கான சில விஷயங்கள் அடிப்படை இருக்குது பிரச்சாரம்னு வரும்போது அது வந்து மக்களுக்கானதாக இருக்கணும் அன்றைய பிரச்சனையை பேசணும் அல்லது மிகப்பெரிய பிரச்சனைகளை பேசுவதாக இருக்கணும் அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறதா இருக்கலாம் இப்படி அப்போது நீங்கள் ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னாலே வெளிப்பாடு எதனுடைய வெளிப்பாடு சிந்தனையின் வெளிப்பாடு சிந்தனையின் வெளிப்பாடு அப்படின்னா நாகரீகத்தின் சிந்தனையின் வெளிப்பாடு நாகரீகத்தின்னா மக்களின் இனக்குழுவின் நாகரீகத்தின் சிந்தனையின் வெளிப்பாடு மக்களின் நாகரீகத்தின்னா தனி மனிதனின் மக்களின் இனக்குழுவின் அப்படி அப்போ தனி மனிதனின் சிந்தனையின் வெளிப்பாடு அப்படின்னு வரும்போது அவன் கையில் என்ன இருக்கு ஒரு வேப்பங்குச்சி இருக்கா அல்லது தோல் இருக்கா மரப்பட்ட இருக்கா இலை தழை இருக்கா காய்கனி இருக்கா இயற்கையாக என்ன இருக்குது அவன் கையில் அல்லது தன்னுடைய உடலே மொழியாக மாத்திரானா அவன் மைமிங்காக மாத்திரானா குரல் இருக்கா என்ன அவனுடைய டூல் அப்படிங்கிறத பற்றி ஒரு தனி மனிதனுக்கு மிகப்பெரிய அபிப்பிராயமெல்லாம் இருக்காது சிந்திக்கிறான் வெளிப்படுத்துகிறான் அப்புறம் அது நாகரிகமாவது டூல் தேடுறான் இந்த டூலை செழுமப்படுத்துகிறான் லாங்குவேஜ் ஆகுது ஆர்ட் ஆகுது டான்ஸ் ஆகுது மியூசிக்காக வருது எல்லாம் வெவ்வேறையாக வருது அப்போது தனி மனிதனின் சிந்தனையின் இனக்குழுவின் வெளிப்பாட்டின் கலையின் அல்லது பிரச்சாரத்தின் வெளிப்பாட்டு மொழி என்னவோ இருக்கலாம் அப்போது தனி மனிதனுக்கு சிந்தனை முக்கியம்னா சிந்திக்கிறதும் வெளிப்படுத்துகிறதும் அப்படிங்கிற இடத்துல வெளிப்படுத்தாமலே இருக்கலாம் வெளிப்படுத்துறதுங்கிறது சமூக அக்கறை அல்லது தன்னுடைய அக்கறை தன்னுடைய அக்கறை தான் தன்னுடைய குழுவினுடைய அக்கறையாக இருக்குது தன்னுடைய குழுவினுடைய அக்கறை தான் தன் குழுவை போன்ற சமூகத்தினுடைய அக்கறையாக மாறப்போகுது அதுதான் ஒரு நாட்டினுடைய அக்கறையாக மாறப்போகுது அப்போது இங்கே ப்ரைட் ஆஃப் மூமெண்ட் அதை விட்டுருவோம் அப்போது வெளிப்பாட்டுக்கான தேவை என்னவா இருக்குது அதற்கான சிந்தனை போக்கு எப்படி இருக்குது அதுக்கு முன்னாடி என்னென்ன படிகளில் அந்த சிந்தனை ஏறி வந்திருக்கு அதை பொறுத்து தான் டூல் அமையும் அப்போது டூல் தான் லாங்குவேஜ் டூல் தான் பெயிண்ட் ப்ரஷ் டூல் தான் டிஜிட்டல் டூல் தான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் டூல் தான் எல்லாமே அப்போ எல்லாமே டூல்னால் இங்கே நான் தான் முக்கியம் நான் அப்படிங்கிறது என்னை போன்ற சிந்திக்கக்கூடியவர்கள் அல்லது என்னை விட அதிகமாக அல்லது என்னை விட குறைவாக ஏதோ ஒன்றை நினைப்பவர்கள் சிந்திப்பவர்கள் அவங்க ரொம்ப முக்கியம் இந்த டூல் முக்கியம் இல்லை நீங்கள் வந்து மெய்ப்பொருள் அப்படின்னு ஒரு இலக்கிய சிற்றிதழ் ஒன்று நடத்திட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் மெய்ப்பொருள் பதிப்பகம் இது போக கனையாழியில் வந்து இணை ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கீங்க கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் காகித பூ விடம்பனம் தாளடி உள்ளிட்ட நாவல்கள் வெளி வந்திருக்கு இந்த நாவல்களை பற்றியும் உங்களுடைய மெய்ப்பொருள் இதழ் பற்றியும் சொல்லுங்கள் மெய்ப்பொருள்ங்கிற சிற்றிதழ் வந்து ஓவியத்துக்காக மட்டும் யாரும் இது வரைக்கும் தமிழில் பெருசாக நடத்தலை நானும் பெருசாக நடத்தலை நான் ஒரு மூணு நாலு இஷ்யூ கொண்டு வந்தேன் அவ்வளோதான் அது ஓவியர்களுக்காக ஓவியத்துக்காக ஓவிய மாணவர்களுக்காக கொண்டு வந்தது அசோகமித்ரன் தான் வெளியிட்டார் அந்த மெய்ப்பொருள் சிற்றிதழை அஷ்ரஃபி பகத் அப்படிங்கிற ஆங்கில பேராசிரியை கிரிட்டிக் அவங்க தான் வந்து வாங்கிக்கிட்டாங்க அதை சந்துரு மாஸ்டர் அப்புறம் என்எஸ் மனோகர் எல்லாம் அந்த நிகழ்வில் ராவ்லாம் வந்திருந்தார் அந்த நிகழ்வுக்கு ஸோ இப்படி ஒரு நல்ல நிகழ்வு அது அப்படிதான் ஓவியத்துக்காக மட்டுமே கொண்டு வரணும்னு எடுத்த முயற்சி தான் மெய்ப்பொருள்ங்கிற அந்த சிற்றிதழ் அதுக்கப்புறம் மெய்ப்பொருள் பதிப்பகம் தோங்கினது காரணம் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டான புத்தகங்களை கொண்டு வரலாம் நமக்கு பிடித்த புத்தகங்களை வெங்கட் அதுக்கு முக்கியமான ஒரு காரணியாக இருந்தார் நான் நான் புக்கு புத்தகம் கொண்டு வரதுக்கு சுகுமாரனுடைய ஆங்கில கவிதைகளை கொண்டு வந்திருக்கோம் மெய்ப்பொருள் பதிப்பகத்தின் வழியாக இப்படி மெய்ப்பொருள் பதிப்பகத்தினுடைய செயல்பாடு ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்தது அப்புறம் என்னால் நடத்த முடியல அது ஒரு அஞ்சு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை மூடிட்டேன் வழக்கமாக எல்லாம் எல்லாரும் செய்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதினொன்றில் வந்து ஒரு தொடர் எழுதியிருந்தேன் ஒரு பன்னெண்டு மாதம் அதுதான் நம்மோடு தான் பேசுகிறார்கள்னு ஒரு புத்தகமாக வம்சியில் டைரக்டர் பாலா வெளியிட்டார் அதை அந்த புத்தகம் வந்தப்போ தான் சாகாந்த் சாமி வந்து அதுக்கு ஒரு கற்று எழுதினார் பேசும் நாவல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு கற்றை எழுதினார் அப்புறம் நான் அண்ணனை போய் பார்த்தேன் என்ன நல்லா இருக்கா புத்தம் ஏய் நாவல்டா இது நீ நாவல் எழுதுறா அப்படின்னாரு நாவல் எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் விடம்பனம் ஒரு புது முயற்சியாக அது வந்து நயன் ஸ்கொயர்ஸ் மேலே ஒரு லேயர் நடுவில் ஒன்று கீழே ஒரு லேயர் மூணு ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு பிரியும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து நயன் ஸ்கொயர்ஸாக பிரியும் ஸோ ஒரு எரா ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற ப்ரெசன்ட் வரைக்கும் பேசக்கூடிய நாவலாக தான் விடம்பனம் அமைஞ்சது விடம்பனத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு தாளடி நாவல் தாளடி நாவலை பொறுத்த வரைக்கும் வந்து பல உண்மைகளில் சேர்த்து ஒரு த்ரெட்டில் நம்ம பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் தாளடி நாவல் அதுக்கப்புறம் வந்தது தான் காகிதப்பூ இந்த மூணு நாவலையுமே ட்ரையாலஜியாக படிக்க முடியும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா வச்சு படிக்க முடியும் மூணு நாவலையும் தனித்தனியாகவும் படிக்க முடியும் விடமனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்தை எடுத்து தான் தாளடியாக பண்ணேன் தாளடியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் யார் அப்படிங்கிறத எடுத்து தான் காகித பண்ணேன் என்ன நடந்தது விடமனம் எப்படி நடந்தது தாளடி ஏன் நடந்தது காகிதப்பூ கீழத்தஞ்சையை வந்து அடிப்படையாக வச்சு தமிழில் நிறைய நாவல்கள் வெளிவந்திருக்கு இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் எழுதின குருதிப்பணல் வந்திருக்கு சோலை பெருமாள் அவர்களுடைய சென்னல் அப்படின்ற நாவல் இது எல்லாமே அந்த வெண்மணி சம்பவத்தையும் கீழத்தஞ்சையை களமாக கொண்டும் எழுதப்பட்ட நாவல்கள் அதிலிருந்து தாளடி என்ன மாதிரி மாறுபட்டிருக்கு அதனுடைய வடிவம் நேர்கோட்டு கதை சொல்லில் இல்லாத ஒரு வடிவம் அது மட்டும்தான் தாளடி மாறுபட்ட ஒரு இடமாக வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் தாளடியில் மாறுபட்டிருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள் விடம்பனம் நாவல் தான் முழுக்க கீழத்தஞ்சையினுடைய பொலிட்டிக்கல் சினாரியோவை முழுக்க முழுக்க பேசி பார்த்த நாவல் எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கு தாளடியை நான் சொல்ல முடியும் எப்படி நடந்தது அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துருச்சு நடந்ததை வந்து நடந்த மாதிரியே சொல்லிட்டு அது எப்படி நடந்திருக்க முடியும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பின்புலத்தை பேசக்கூடிய ஆதிக்க சக்திகள் எப்படி இருந்தாங்க அவங்க என்ன மாதிரியெல்லாம் திட்டம் தீட்டியிருப்பாங்க எப்படி இதை நடத்தி காட்டியிருப்பாங்க இந்த அவலத்தை இந்த கேவலத்தை இவ்வளோ மோசமான மனித குலத்தின் மீது செய்யப்பட்ட வன்முறையை அவங்க எப்படி நடத்தியிருப்பாங்க நடத்திட்டதை எல்லாருமே பேசியிருக்காங்க நீங்கள் சொன்னால் அவ்வளோ பேருமே நடத்துனதை பேசியிருக்காங்க எப்படி நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத இந்த தாலடி நாவல் முழுக்க ஓரளவுக்கு புனைவாக முழுக்க முழுக்க புனைவாகவே அணுகி பார்க்கலாம் மற்றதுலேருந்து அது அப்படி தான் மாறுபடுறதா நான் நினைக்கிறேன் அதை தொடர்ந்து இதுக்கெல்லாம் என்ன காரணம் இப்படி இப்படி மக்களுக்கு இப்படி துன்பத்தை கொடுக்கறதுக்கும் இந்த மக்கள் அதுக்குள்ளேயே திருப்பி திருப்பி உழல்றதுக்குமான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி தான் வந்து காகிதப்பூ ஸோ இந்த மூணு நாவலையும் தனித்தனியாக படிக்க முடியும் தனித்தனியாகவும் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் இந்த நாவலை இப்படி தான் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்த இப்படி தான் நீங்கள் படிக்கணும் இது நான் இப்படி தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஸ்டார்மார்க் போட்டு எழுத ஆரம்பிச்சுட்டா அது புனைவாகவோ நாவலாகவோ இருக்கவே இருக்காது ஒரு புனைவனுடைய வேலை மக்களை சிந்திக்க வைப்பது அப்போது இந்த இடத்துல ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுத வரக்கூடியவர்கள் ஏன் நேர்கோட்டு கதையாடலையே கையாளுறாங்க ஏன் வந்து யதார்த்தவாத கோட்பாட்டுக்குள்ளேயே இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை நான் புதிதாக எழுத வர்றவங்க மேலே நாம் வைக்க வேண்டியிருக்கு மக்களை சிந்திக்க விடாமல் இருப்பதற்கு ஆன ஒரு வடிவமாக தான் நாம் வந்து நேர்கோட்டு கதையாடலை இன்னைக்கு பார்க்குறோம் பொது புத்தியாக மாறிவிட்ட நேர்கோட்டு கதையாடலையும் பொது புத்தியாக மாறிவிட்ட யதார்த்தவாத கோட்பாட்டையும் ஏன் திரும்ப திரும்ப செய்கிறீர்கள்ங்கிற கேள்வியை இந்த இடத்துல நாம் கிராம்சி அடிப்படையாக வச்சுக்கிட்டு முன்வைக்க வேண்டியிருக்கு இப்போ கிராம்சி என்ன சொல்கிறாருன்னா பொது புத்தி எப்பொழுதும் மனிதர்களை மழுங்கடித்து விடும் பொது புத்தி எப்பொழுதும் மனிதர்களை சிந்திக்க விடாது பொது புத்தி கிராஃப்டை தான் ஊக்கப்படுத்தும் அங்கே ஆர்ட் இருக்காது இது மூணும்தான் அவர் சொல்கிறார் அவருடைய காலத்தில் இன்றைக்கி பொது புத்தியாக எது இருக்குதுன்னு கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய வேலை இன்னைக்கு பொது புத்தியாக நேர்கோட்டு கதையாடல் தான் இருக்குது அப்போ நேர்கோட்டு கதையாடல் மக்களை சிந்திக்க விடாது கருத்து திணிப்பை செய்யும் ம மூளைச்சலவை செய்யும் மழுங்கடிக்கும் இது வந்து நம்ம இன்றைக்கி வரக்கூடிய ஜென்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனுடைய நாம் ஏதாவது ஒன்று பண்ணி காமிக்கணுங்கிறதுடைய வெளிப்பாடு தான் இந்த மூணுமே வெவ்வேறு வடிவத்தில் இருக்கும் அதுக்கான காரணம் அதுதான் ஏன் நேர்கோட்டு கதையாடலாம் எழுதலை அப்படின்னா இதுதான் காரணம் வாசகனுடைய உழைப்பை கோரக்கூடிய வடிவ முறைகளை புதிதாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இருக்குது ஒரு பக்கம் மக்களுக்காக இன்னொரு பக்கம் லாங்குவேஜுக்காக லாங்குவேஜ் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கணும்னு சொன்னால் புதிய வடிவங்கள் கண்டுபிடிக்கப்படும் அதனால தான் இது மூணும் வெவ்வேறு வடிவத்தில் இருக்குது இந்த தாலடி நாவலுக்கு கிட்டத்தட்ட ஏழு விருதுகளுக்கு மேலே கிடச்சிருக்கு இந்த விருதுகளும் அங்கீகாரங்களும் என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு இந்த வரவேற்பு என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்குன்றதை பற்றி ஒரு விருது அப்படிங்கிறது வட்டாரங்களுக்குள் இருக்கக்கூடிய வட்டாரங்களை தேடி கண்டடைவது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம கீழத்தஞ்சைன்னு ஒரு வார்த்தையை பேசிகிட்டு இருந்தோம் மேலத்தஞ்சைன்னு ஒரு ஏரியா இருக்குது தஞ்சாவூருக்குள்ளேயே கீழத்தஞ்சையிலே பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் நாகப்பட்டினம் தாலுக்கா தரம்பாடி தாலுக்கா இந்த பக்கம் கோ சிரியாய் தாலுக்கா மாயரம் தாலுக்கான்னு வெவ்வேறையாக நீங்கள் பிரித்து பார்க்க முடியும் அப்போ ஒரு வட்டாரம் அதுக்குள்ளே இருக்கிற மேக்ரோ நானோ வெர்னாக்குலர் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடியவங்க அந்த கலாச்சாரத்தை பேசுறதுக்கு ஒரு லாங்குவேஜுக்குள்ளே பேசுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 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 விஷயம் இருக்கு அப்படின்னா அதே தான் இந்த விருதுகள் சின்ன சின்ன இன இருந்தோ அல்லது சின்ன சின்ன அமைப்புகளில் இருந்தோ ஒரு சிறிய லைப்ரரி வட்டத்தில் இருந்தோ நூலக வட்டத்தில் இருந்தோ நமக்கு ஒரு புத்தகம் நாங்க படிச்சோம் இந்த புத்தகம் நல்லா இருக்குது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அல்லது இந்த புத்தகத்தை படிச்சோம் எங்களுக்கு பிடிக்கல ஆனா இந்த புத்தகம் முக்கியமான புத்தகம் இந்த புத்தகம் நாங்கள் ஏற்றுக்கல எங்களுக்கு எங்களுடைய கொள்கைக்கு ஏற்புடையதாக இல்லை ஆனால் இப்படி ஒரு புத்தகம் வந்தது நாங்கள் ஒரு எதிர்வினை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது அப்படியான போக்குகளை சொல்வதற்கு தான் விருதுகள் விருதுகள் என்பது ஒருத்தரை ஒருத்தருக்கு கிடைத்த வெற்றியாகவோ கொண்டாடுவதற்காகவோ அப்படி இல்லை ஒரு புத்தகம் விருது பெறுவது என்பது அந்த புத்தகத்தை பற்றிய பேசு பொருளாக அந்த புத்தகத்தை மையமாக அந்த ஃபார்மை மையமாக வச்சுட்டு நான் அதுக்கு எதிர்கருத்தை வைக்கிறதுக்காகவோ ஆதரித்து பேசுகிறதுக்காகவோ அல்லது அதை ஒட்டியே என்னுடைய கருத்துக்கு வலு சேர்க்கவோ அல்லது அதை ஒட்டியே என்னுடைய சிந்தனையினுடைய எதிர்ப்பை காமிக்கிறதுக்கோ அந்த புத்தகம் ஒரு வழி செய்து அது தமிழ்நாடு மாதிரி கலப்பு கலாச்சாரம் மிகுந்த ஒரு மாநிலத்தில் வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய மாநிலத்தில் ஒரு மொழியினுடைய அழகியலை ஒரு வட்டாரத்தின் அழகியலை பல்வேறு இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை பல பேர் அதை செய்கிறாங்க அது அது செய்கிறதுக்கு நாம் அவங்கள மதிக்கிறோம் அவங்க மதிக்கிறோம் போத் விருது குழு எப்படி மதிக்கிறோமோ எதிர்கருத்தாளர்களையும் அப்படி தான் நம்ம மதிக்கிறோம் இது ரெண்டுமே ஒன்று தான் இது ரெண்டும் வெவ்வேறு கிடையாது இந்த இந்த புரிதல் தான் வந்து தேவையாக இருக்குது இங்கே ஒரு ஒரு ரைட்டருக்கு தேவையாக இருக்குது அடுத்த முறை பேனாக எடுக்கும்போது இது இவர் எப்படி யோசிப்பார் அவர் எப்படி பார்ப்பார் இவர் எப்படி கேட்பார்னு யோசித்தா அங்கே வந்து கிராஃப்ட் தான் இருக்கும் கூட தான் முடையலாம் அங்கே எழுத முடியாது அப்போது லாங்குவேஜுக்கும் துரோகம் பண்ணி நமக்கும் துரோகம் பண்ண இடத்துல ஒரு சிந்தனையாளனோ ஒரு படைப்பாளனோ இருக்கக்கூடாது அப்போது விருது என்பது மக்களுக்கு பேசு பொருளுக்கு அவர்களுடைய எதிர்கருத்தையோ ஆதரவு கருத்தையோ சொல்வதற்கு அந்த டேபிளில் ஒரு ஃபார்ம் இருக்குது ஏதாவது ஒன்றை வைத்து கொண்டு பேசுவதற்கு இருக்கு அதை நாம் கொடுக்குறோம் அதுதான் சிந்தனையை தூண்டுறது அடு ஒரு சிந்தனையை தூண்டும் விதத்தில் அந்த புத்தகம் இருக்குது அந்த லாங்குவேஜ் இருக்குது அதுதான் மகிழ்ச்சி ஓவியம் பற்றியும் கலை வடிவங்கள் பற்றியும் இலக்கியம் பற்றியும் இவ்வளோ நேரமாக உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் புதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக எங்களுடைய நன்றி நன்றி